சென்னையிலிருந்து துபாய் புறப்படவிருந்த எமிரேட்ஸ் விமானத்தில் புகை. 280 பயணிகள் இருந்ததால் பரபரப்பு. தமிழகத்தில் 11 இடங்களில் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. டிஜிட்டல் சாதனங்கள், கணக்கில் வராத பணம் பறிமுதல். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அமைச்சரவை மாற்றம் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்கும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லன்னா யாரெல்லாம் ஏமாற போற, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல. பழனி பஞ்சாமிரதம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததால் கைதான இயக்குநர் மோகன்ஜி பிணையில் விடுவிப்பு. அவகாசம் அளிக்காமல் முன்கூட்டியே கைது செய்தது ஏன் என காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 56,000 ரூபாய்க்கு விற்பனை. பண்டிகை காலங்கள் தொடங்கியுள்ளதால் விலை மேலும் அதிகரிக்கும் என வியாபாரிகள் கணிப்பு. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்காவிட்டால் கூவமாக மாறிவிடும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி காவல்துறையில் புகார். தமது உடைமைகளை மீட்டுத்தர வலியுறுத்தல். பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. வீட்டுமனை முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக சித்தராமையா விலக பாஜக வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாம் கட்டமாக புதன்கிழமை வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகள் தீவிரம். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் தங்கப்பதக்கம் வென்ற செஸ் வீரர் வீராங்கனைகள் முதலமைச்சரிடம் வாழ்த்து. 90 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி பாராட்டு. இலங்கையின் இடைக்கால பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார். மேலும் இரு அமைச்சர்கள் பதவியேற்றனர். லெபனானில் மீண்டும் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். 2 நாட்களில் 558 பேர் உயிரிழப்பு.